ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கே.எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 11/10/2023. சோபகிருத வருஷம் புரட்டாசி மாதம் 24 புதன்கிழமை சித்த அமிர்த யோகம். இன்றைக்கி துவாதசி திதி. சாயந்தரம் வந்து 7 வரலாம் இருக்குது, அதற்கு பிறகு திரயோதசி. இன்றைக்கி துவாதசி திதி வேறு. இன்றைக்கி நட்சத்திரம் மக நட்சத்திரம் கார்த்தாலேருந்து 12-12.5 வரலாம் இருக்குது, அதற்கு பிறகு வந்து 10:30 வரலும் மக நட்சத்திரம் இருக்குது, 10:11 வரலும் இருக்குது, அதற்கு பிறகு வந்து பூர்ண நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். சந்திர பகவான் இன்றைக்கி வந்து சிம்ம ராசியிலேயே இருக்கார், அதனால் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கி கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலவருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 5 சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து சுக்கிரனும் சந்திரனும், 6 கன்னியில் சூரியன் புதன் கேது, சமசப்தம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து செவ்வாய் பகவான், மகரத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியிலையும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இன்றைக்கி சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சொன்னோம், வெளியூர் வெளிவாணின பிரயாணங்கள் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனைகளும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க, எந்த ஒரு பிரச்சனையிலையும் பொறுமையாக இருங்கும். இன்றைக்கி புதன்கிழமை, ராகுகாலம் 12:30, 7:09 யமகண்டம், 10:12 குளிகை, வடக்கு வாரசூலம், தைலம் 1 தலையில் வச்சுக்கோங்க. இதுக்கு வாரசூலத்துக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை நீங்கள் வந்து வடக்கு பக்கமாக போக வேண்டி இருந்ததே, ஆனால் இன்றைக்கி வந்து தைலம் 1 தலையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சுபஹோரைகள், அதாவது நல்ல நேரம்னு பார்த்தோம்னா 6-7, 9-10, 12-1, 4-5, இந்த 4 சுபஹோரை நல்ல நேரமாக கருதப்படுகிறது. சரி, இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா, சந்யாச மகாலயம் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி சந்யாசிய மகாலயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து யாராவது சந்யாச விரதம் எடுத்து வீட்டை விட்டு போய் அவ வந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால், பரம வதிச்சிருந்தாளே ஆனால், அவளுக்கு இன்றைக்கி இந்த துவாதசி திதியில் வந்து கிருஷ்ணபக்ஷ துவாதசியில் கொடுக்கறது ஒரு, அதாவது தீதி கொடுக்கறது ஒரு பெரிய விசேஷம். அதுவும் மகாலயத்தில் வந்து இதுக்குன்னு தனியாகவே நாள் ஒதுக்கியிருக்கா, துவாதசி திதி அன்னைக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அதனால் சந்யாச மகாலயம்னே பேர் இதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் யாராக இருந்தாலும் தெரிந்தவர்கள், அதாவது வீட்டில் வந்து உங்களுடைய குலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்களே ஆனால் சந்யாசம் ஏந்தி போயிருக்கா. சந்யாசம்னா வந்து அந்த ஆசிரமத்துக்கு போய் தான் இருக்கணும்ன்றதில்ல, தான் வந்து திருமணம் ஆகாமல் தனக்கு வந்து எதுவும் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு விலகி தனியாக போகிறவங்க, அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. சரியா? சரி, இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். வர்க்கோத்தமம் அப்படின்றது என்ன? வர்க்கோத்தமம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு கிரகமும் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கோ அதே இடத்துல நவாம்சத்தில் இருந்ததே ஆனால் அது வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்கிறது. இந்த வர்க்கோத்தமம்ன்றதுனால என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, அது மிகவும் பலம் பொருந்தியதாக இருக்குது. அதன் மூலியமாக அது செய்ய வேண்டிய வேலைகள் அதனுடைய காரகத்துவமாக இருக்கட்டும், அந்த பாவத்துக்கு உண்டானதாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை வந்து பார்த்தலைனால், அதாவது அந்த காரகத்து அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ நடக்குமே ஆனால் அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது என்ன டபுள் ஜாக்பாட் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நார்மலாக 100% கொடுக்க வேண்டியது 200% கொடுக்கும் பலனை. அதே மாதிரி தீயவராக இருந்து அந்த லக்னத்துக்கு தீயவராக அசுபராக இருந்தாரே ஆனால் அதே மாதிரி பிரச்சனைகளும் வரும். அதனால் பொதுவாகவே இந்த இது வந்து வர்க்கோத்தமம் வந்து சுபர்களுக்கு தான் வந்து அதிகமாக பார்ப்பாள். வர்க்கோத்தமம் நடக்கிறதுன்றது வந்து சுபர்கள் வர்க்கோத்தமமாக இருக்கா ஜாதகம் வசந்த ஜாதகம் அப்படி தான் சொல்லுவோம். அதன் மூலியமாக சுபர்களுக்கு தான் இந்த வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கறது, அதாவது வளர்பிறை சந்திரன், இது சுக்கிரன்,
குரு பகவான், சந்திர பகவான் அதாவது வளர் விரையில், புத பகவான் தனித்த புதன், இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த ராசி கட்டங்கள் வந்து சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு இந்த மூன்று வகையாக பிரிச்சிருக்கா. அதாவது மூன்று வகையாக சரராசிகள், சிரராசிகள், உபயராசிகள். இதில் சரத்தில் வரக்கூடிய, அதாவது சரராசின்றது முதல் ராசி, அந்த ராசியில் முதல் பாதம் வரக்கூடியது. அதே மாதிரி நவாம்சத்துலேயும் முதல் பாதம் வரும். அதே மாதிரி ஸ்திர ராசியில் பார்த்தோம்னா அஞ்சாவது பாதம் வரக்கூடியது, அதாவது ரெண்டாவது நட்சத்திரத்தினுடைய மூணாவது பாதம் வரும். அஞ்சாவது பாதம் அதாவது ரெண்டாவது நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது பாதம் வரக்கூடியது ஸ்திர ராசியில் வரக்கூடியது, அதுவும் வந்து அதே மாதிரியே வரும். உபய ராசியில் வந்து ஒன்பதாவது பாதம் வரக்கூடியது, கடைசி பாதத்தில் வரக்கூடியது நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும், அதுவும் வந்து வர்க்கோத்தமம் பெற்று வரும். அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் நட்சத்திர சாரம் ஏறி இருந்ததே ஆனால் கண்டிப்பாக வர்க்கோத்தமம் அடையக்கூடும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வர்க்கோத்தமம் அடைஞ்சு ஒரு நல்ல சுபகிரகமாக இருந்ததேயானால், அதுவும் வந்து அந்த திசை நடக்குமேயானால், உலகத்தினுடைய எல்லா விதமான விசேஷங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு ஸ்ரேயஸான ஒரு குடும்பம் அமையும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில். இது வந்து வர்க்கோத்தமத்தினுடைய ஒரு சின்ன சின்ன விஷயம். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 11/10/2023 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுக்கு உண்டான இது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு டைம் கொடுக்குறேன், அதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் போடுறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஹாரோஸ்கோப் போட்டு அந்த ஹாரோஸ்கோப்பில் வந்து உங்களுக்கு உண்டான தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய பரிகாரங்களை கொண்டு வரலாம். சரி, இன்றைக்கி 11/10/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். ரொம்பவும் விசேஷம். அதாவது மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான நாள். இப்போ வந்து 24 தேதி வேறு ஆயிடுத்து, புரட்டாசி மாதம். அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஐப்பசி மாதமும் பிறந்துடும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களாக இப்போ கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அஞ்சாம் இடம் அதீத சுபத்துவம் பெறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். எல்லா விதமான கடன்களும் முடியும். ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு. அதனால் கடன் எல்லாமே நிச்சயமாக வந்து கிளியர் ஆகிடும். பிரச்சனைகள்லேருந்து இப்போ மேஷராசிக்காராக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையிறது. இன்றைக்கி பார்த்தால ஏன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மப்பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மப்பெருமாள் போய் வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி புதன்கிழமை வேறு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி திக்பலம் சந்திர பகவானோட சேர்ந்திருக்கிறது. குரு பகவானோட பார்வையில் அதீத சுபத்துவம் பெற்றிருக்கிற பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமும் வலுப்பட்டு போகிறது. எதிர்த்தவர்கள் யாருமே நிற்க முடியாது அந்த மாதிரியான ஒரு பொசிஷன். வேலையில் புது வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல செய்தி வரும் கம்பெனிலேருந்து, கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு விசாலாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதண்ட ராமர் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. வேலையில் புதிய வேலை கிடைக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாகிரதையாக போங்க, பொறுமையாக இருங்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம்.
சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களுடைய குடும்பஸ்தானம் வந்து ரொம்ப வலுப்பெற்று போகிறது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியிலிருந்தால் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வந்து எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்குது. திடீர் பணம் வர வரும், பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கேசவ பெருமாள் கோயில் மயிலாப்பூருக்கு போயிட்டு வாங்குவோம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு அந்தி வந்தாரை பூ வாங்கி செலுத்திட்டு வாங்குவோம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. சிம்மராசி, மகம்பூரம், உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது விசேஷம். ராசியும் வலுப்பெற்று போயிருக்கு. ஒன்பதாம் இடத்துல குரு மேல் படிப்புக்கு பார்த்துட்டு இருக்கவா, கண்டிப்பாக இன்றைக்கி மேல் படிப்புக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, ராகு கேத்துவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளமே இருந்து. கையில் வந்து ஒரு ரோஸ் கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசியிலேயே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறதும் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கிறதும் பெரிய விசேஷம். கேது பகவானும் சேர்ந்திருக்கார். பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது பகவான் புத பகவானின் வேலையை எடுத்து செய்யறது பெரிய விசேஷம். இருந்தாலும் புத பகவான் கொஞ்சம் கேதுவினால் நிச்சயமாக வந்து பங்கப்படுவார். அதனால் வந்து உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சமில்லை, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்ததுனால குடும்பத்திற்குன்னு நல்ல ஒரு சுப செலவு செய்வீங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் போய் பார்த்துட்டு வாங்கோ, ஹயக்ரீவர் சேவிச்சுட்டு வாங்கோ. பசங்கள்லாம் கண்டிப்பாக படிப்பு நல்லபடியாக இருக்கும். கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. துலாராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்ற ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார். அதீத சுபத்துவம் பெற்று குரு பகவானாலும் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கார். வேகம் அதிகமாக இருக்கும். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறாலும் கண்டிப்பாக திருமணமாக மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாகம், மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். செலவுகள், சுப செலவுகள் வரும். வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் போயிட்டு வருவீங்க, ஷார்ட் ட்ரிப்பு. உங்களுக்கு பத்தாம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் இதுக்கு கோதண்டராம சுவாமி கோவில் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. நீங்கள் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம், உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார், ராசியும் பார்க்குறார். பெரிய ஏற்றம். ஒன்பதாம் இடம் அதீத சுகப்படுறதுனால உங்களுக்கு இன்றைக்கி லக்கு ஃபேவர் பண்ணும், அதிர்ஷ்டங்கள் அடிக்கும். முன்னோர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி கிடைக்கும். அவர்களுடைய சொத்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடுக்கு போய் படிக்கிறதுக்கு பார்த்துட்டுருக்க வாளுக்கு திடீரென்று அங்கேருந்து விசா வரும் யூனிவர்சிட்டியிலேருந்து. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பஞ்சவடி ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலேயே இருக்கார். இன்றைக்கி சந்திராஷ்டம காலம், இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். புதுசாக எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. இருக்கிற வேலையை செஞ்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. காலபைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். ஏழரை சனி போயின்னு இருக்கு. குரு பகவான்
மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குற திருமண யோகம் உண்டு. எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற தனகாரகன், தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதியும் பார்க்கறதுனால பெரிய ஏற்றம், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஓஹோன்னு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வண்டலூரில் குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கோல்டன் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றமான நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.